இந்த மக்கள் 50 ஆண்டுகள் ஆடுறான், 50 ஆண்டுகள் அந்த மக்கள் அந்த திமுக அதிமுக பாக்குறான், இன்னும் திருந்தல, இன்னும் திருந்தல. ஏன்னா எப்படி எப்படியாவது வந்து காப்பாத்துவாங்க, இனி சாலி வந்து சரி பண்ணிவாரு. அவர் மன்னிப்பு கேட்டாரு, மன்னிப்பு கேட்டா விட்டலாமா? 1.5 லட்சம் மரணம். இந்த 1.5 லட்சம் மரணத்திற்கு முக்கியமான காரணம் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம். 2G ஊழல 1.5 லட்சம் கோடி அடிச்சான். அன்பு மகள் கனிமொழியும் அன்பு அவருடைய அன்பு மருமகன் ஆர் ராசாவும், கனிமொழி ஆசை நாயகன் ஆர் ராசாவும் சேர்ந்து அந்த அடிச்ச கொள்ளைய வெளியே தெரியாம வைக்கணும். அதுக்கு என்ன பண்ண, 1.5 லட்சம் மரணத்தை மறைச்சான். 1000 மீனவர்களை சிங்கள ராணுவம் சுட்டு கொண்டா. அப்ப ஐயா கருணாநிதி சொன்னாரு, சிங்களவர்கள் கோபப்படும்படி நடந்து கொள்ளாதீங்க, கடல் பேராசை பிடித்த மீனவர்கள் கடல் தாண்டி போறாங்க, அதனால சிங்களவர்கள் சுடுகிறார்கள் என்று கருணாநிதி சொன்னாரா சொல்லலையா? ஈழ தமிழருக்காக முத்துக்குமார் தீக்குள் செத்தப்படுறது என்ன சொன்னாரு? முத்துக்குமார் வயிற்று வழியில் செத்துப்பிட்டான் என்று சொன்னாரா சொல்லலையா? அந்த முத்துக்குமாருடைய செய்த அந்த ஆவி எங்களை எங்களுடைய தாய் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பெற்றெடுத்த எங்களுடைய தாய் பார்வதி அம்மாள் இந்த மண்ணிற்கு வந்தபொழுது பார்வதி அம்மாள் வந்ததே தெரியாது என்று விமானத்தில் 4 மணி நேரம் வைத்து திருப்பி அனுப்புறாரு ஐயா கருணாநிதி. இங்க எல்லாத்தையும் மறந்து கடந்து போயிடும் நினைக்காத, நாங்க தெளிவா சின்ன கூட்டம் சின்ன பயிருக்கு கூட்டம் சீமான் தம்பி நினைக்காத. எடப்பாடி பழனிசாமி கூட அடுத்த முறையா முதலமைச்சர் வரலாம், ஆனால் சீமானும் அவன் தம்பிகளும் உயிரோடு இருக்கிறவர்கள் திராவிட முன்னேற்றம் செத்தது செத்ததுதான். எங்க உயிரை கொடுத்தா தடுப்போம். நாங்கள் இந்த மண்ணிற்கு அரசை செய்ய வந்த பிறகு திமுக எதிர்கட்சியா இருந்த திமுக ஆளுங்க எதிர்கட்சியா கூட வரல 2011, இப்ப எதிர்கட்சியா வந்திருக்கிறான், நீ வரப்போறது இல்ல அடிப்போம். நாங்கள் அடுத்த முறை சீமான் முதலமைச்சர் ஆயிடுவாரு, நேரா அவரு கோட்டைக்கு போயிடுவாரு. அந்த கனவு காங்கிற பிள்ளைகள் கிடையாது, எங்களுடைய கனவு பெரியது, எங்களுடைய காலம் பெரியது. ஆனா அதற்கு முன்பாக இந்த மண்ணை மொட்டமா நாசமாக்கிடுவோம்ங்கிற பயத்துல தான் துடிக்கிறோம். இப்ப சேலத்துல 8 மணி சாலை போடுறான், 8 மணி சாலை ஏண்டா போறேன்னு கேட்டா 3.5 மணி நேரத்துல சேலத்துக்கு போயிடலாம். நான் தெளிவா தெரியாம கேட்கிறேன், இந்த மோடிக்கு, இந்த நிர்மலா சீதாராமனுக்கு, இந்த தமிழிசைக்கு, இந்த ஹச்சிராஜாவுக்கு, இந்த ராகவனுக்கு, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு, இல்ல நாட்டை ஆளுகிற ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழர்கள் மேல அவ்வளவு அக்கறையா? இந்த 8 மணி சாலை இந்தியாவில எங்கேயுமே இல்லாத 8 மணி சாலை சேலத்துல இருந்து சென்னைக்கு மட்டும் ஏமனும். அப்படி சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை பேருந்து நிலையத்துக்கு போனா இது மக்களுக்கான சாலை. இது எங்க தொடங்குது? சேலத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தை தொடங்குது, சென்னை துறைமுகத்தை போய் முடியுது. சேலத்திலிருந்து தொடங்குற சாலை கல்வராயர் மலை, சேர்வராயர் மலை, வேடியப்பன் மலை, எல்லா மலைகளையும் உடைத்து மலைகளுக்கு நடுவ போகுது. அப்படி என்றால் இது யாருக்கானது? அத்தனை கனிம வளங்களையும் கொள்ளையடித்து துறைமுகத்தில் கொண்டு போய் ஏற்றுமதி செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கான பன்னாட்டு முதலாளிகள் கார்பரேட் கம்பெனிகளுக்காக போடப்படுகிற சாலை தான் இந்த 8 வழி சாலை. அதை போட்டா சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட கிட்டத்தட்ட 6-7 மாவட்டம் விவசாயம் பாதிக்கப்படும். காட்டு சாலை அமைக்கும் போது பாருங்க, அடர்ந்த காடு, அந்த காட்டு இருக்கிற அத்தனை மரத்தையும் வெட்டிட்டு நடுவில் ஒரு பூச்செடி வச்சு போயிடுறேன். ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலையில் புளிய மரத்தை பூரா வெட்டிட்டு, புளிய மரத்தை பூரா வெட்டிட்டு பூஞ்செடி வச்சு விட்டேன். அது அரளிச்செடி, ஒரு இலவுக்கும் என்னோட ஆடு மாடு கூட திங்க முடியாது அரளிச்செடி. எவ்வளவு தொலைநோக்கு கொண்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட பெருமக்களா இருக்காங்க பாருங்க. இதை பத்தி கேட்டா நாங்க ரொம்ப போராடி மோடிக்கு ரொம்ப அழுத்தம், எப்படி மோடிக்கு அழுத்தம் கொடுத்தாங்களாம். உட்கார்ந்து ரெண்டு பேரும், ஒருத்தன் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, ஓபிஎஸ் இபிஎஸ், ஒன்னு முட்டா பீஸ், ஒன்னு மொரட்டு பீஸ், ஏர்ல போட்டு எரும மாதிரி காம்பினேஷன். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மோடிக்கு அழுத்தம் கொடுத்தாங்களாம். வடிவேல் ஒரு காமெடி ஒரு படத்துல சொல்லுவாரு, நீங்க எப்படி அழுத்தம் கொடுத்துருப்பாங்க தெரியுமில, நீட் தேர்வுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம், ஹைட்ரோ கார்பன் மீத்தருக்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு மத்திய அரசை அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்ங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க அழுத்த எப்படி தெரியுமில, உங்ககிட்ட பேசுனா நீ ரைடு விட்டுருவேன்னு தெரியும், தெய்வமே கடல்ல 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 நீட் தேர்வு உன்னை எதிர்த்து பேசின டிடிவி தினகரன் காணாம ஆக்கணியா, என் தெய்வமே என் கடவுள, உன்னை எதிர்த்து பேசின கௌரி லங்கேசர் நடுத்தரலையே போட்டு தெரியுமே, நீட் தேர்வு ஹைட்ரோ கார்பன் எப்படி பேசுறாங்க பாரு, நம்ம ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படி நம்ம வடிவேல் மாதிரி தான் கைய கால ஆட்டி பாவலா காட்டுறது ரெண்டு பேரும். நீட் தேர்வு வேண்டாம் என்று நம்முடைய தங்கை அனிதா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா, அதன் பிறகு 3 பேர் இந்த ஒரு மாதம் மட்டும் 3 பேர் தற்கொலை, நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லி. நீட் தேர்வில் எங்களுடைய மருத்துவ கனவு பாதிக்கப்படுகிறது, தமிழுடைய மருத்துவ கனவு பாதிக்கப்படுகிறது சொல்லி அது பிறகு ஒரு நடவடிக்கை எடுக்கல. நீங்க படிக்கவே முடியாது, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிள்ளைகள் இனி மருத்துவராகவே கனவா போயிடும், மருத்துவர் மகன் தான் மருத்துவராக முடியும் அந்த நிலைமைக்கு கொண்டு தள்ளிடலாம். அதுக்குதான் இந்த நீட் தேர்வு. எந்த திட்டம், ஏதாவது ஒரு திட்டம், நல்ல திட்டம் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான, இந்த மோடி அரசு, இந்த அதிமுக அரசு மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு திட்டத்தை சொல்லுங்க. நாட்டியாளர்கள் முதல் பிரதமர் மோடி 150 நாட்கள் டெல்லியில விவசாயிகள் போராடுறான், எட்டி பார்க்கல.
ஆனால் பிரியங்கா சோப்ராவுக்கு கௌதமி வந்தா கால் மேல கால் போட்டு பாக்குறாரு. பெண் நடிகர் வந்தா பாக்குறது, ஆனா விவசாயில பாக்குறது கிடையாது. ஒக்கி போயில மீன் வஞ்சத்தா வரல. இங்க எத்தனையோ படுகொலைகள், விவசாயிகள் நித்த நித்தம் ஜாகரம் எட்டி பாக்குற. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவை கிடையாது. மொத்தமா இருக்கிறதுல கனிம வளங்கள் செழிப்பான பகுதி தமிழ்நாடு. நமக்கான வறண்ட பகுதியா தெரியல. இந்த உலகத்தின் அத்தனை வரலாறுலையும் படிக்கிற பொழுது அமெரிக்க தேசம் வெறும் பார்லியும் கோதுமை மட்டும் தான் விளையும். ஐரோப்பிய தேசம் வெறும் வெறும் பழங்கள் மட்டும்தான் விளையும். அரேபிய தேசம் வெறும் பேரிச்சை மட்டும்தான் விளையும். சீன தேசத்தில் வெறும் கோதுமையும் பார்லியும் நெல்லும் மட்டும்தான் விளையும். பஞ்சாபில கோதுமை மட்டும்தான் விளையும். கர்நாடகாவில கர்நாடக பொன்னியும் தக்காளியும் மிளகாயும் மட்டும்தான் விளையும். ஆந்திராவில ஆந்திர பொன்னியும் ஆந்திர மிளகாயும் மட்டும்தான் உற்பத்தி ஆகும். கேரளாவில தேங்காயும் மீனும் உப்பு மட்டும்தான் கிடைக்கும். ரப்பர் தோட்டம் மட்டும்தான் இருக்கும். இந்த உலகத்தில் என்பக்கூடிய மக்களை கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாக்காய் மாங்காய் சுரக்காய் தேங்காய் என்று எல்லா காயும் விளைகிற ஒரு மாநிலம். ஆப்பிள் விளையும், திராட்சை விளையும், பலாப்பழம் விளையும், மாம்பழம் விளையும், கொய்யா விளையும், பீட்ரூட் விளையும், வெளிநாட்டு காய்கறி கேரட் கேரட் சவுசவு அது விளையும். இங்க என்ன ஏலக்காய் இருக்கு, தேக்கு இருக்கு, என்ன இல்லை உன்ட்ட? தேவைக்கு அதிகமாக உப்பு இருக்கு. 800 கிலோமீட்டர் கடற்கரை சாலை இருக்கு. நரிமண பெட்ரோல் இருக்கு, தங்கம் இருக்கிறது, ஹைட்ரோ கார்பன் மீத்த நிலத்துக்கு அடியில் இருக்கிறது. என்ன இல்ல, எரிவாயு எடுக்க முடியும். மண்டல் மண், கரிசல் மண், செம்மண் என்று எல்லா மண்மகைகள் நம்மகிட்ட இருக்கு. கோளாறுல தங்கம் இருக்கிறது. உலகத்தில் இயற்கையின் காப்பரனாக 650 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. என்ன இல்ல, எல்லாம் இருக்கு. நல்ல ஆத்த ஆப்பங்கிட்ட பிறந்து விட்டு ஆட்சி அதிகாரம் மட்டும் இல்ல, வேற எல்லாம் இருக்கு, வேற எல்லாம் இருக்கு. நல்ல தமிழங்கிட்ட இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு நிகராக நேசிக்கிற ஒருத்தங்கிட்ட அதிகாரம் இல்ல. அந்த அதிகாரத்தை அடையத்தான் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் உங்களை போலவே கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் குடியார கோமாரி விஜயகாந்தையும் புரட்சி புயல் என்ற வைகை புயல் வைகோவையும் நம்பி நின்ற பிள்ளைகள் இப்போது உங்களுக்கு வந்து உங்களிடத்தை வந்திருக்கிறோம். நமது வாக்கு நம்மையானவா, நமது வாக்கு நாமே ஆனவா என்று தீர்மானிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய அரசியல் என்பது சாதி கடந்து இதுவரை பறையராக, இதுவரை வன்னியராக, இதுவரை நாடாராக, இதுவரை கோணாராக, செட்டியாக, முதலியாக, இதுவரை அருந்ததியாக, பிள்ளைமாராக இருந்த பிள்ளைகள் முதல் முதலாக நாங்கள் தமிழர்கள் என்று திமிழ் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழர் என்று எதற்காக தமிழர் என்ற தவறு? இந்த உலகத்தை ஆண்ட இனம் நம் தமிழனம். உலகத்துல எல்லோரும் அம்மனமா தெரிஞ்சா இந்த உலகத்துக்கு முதல் முதலாக ஆடைகளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து அனுப்பிய ஒரே இனம் நம் தமிழினம் மட்டும்தான். 5000 வருஷத்துக்கு முன்பாக நெசவு செய்த இனம் இன்னைக்கு 2 ரூபா சீப்பு, 2 ரூபா சீப்பு வச்சு சீவிர, 5 ரூபா சீப்பு வச்சு சீவிர, அதுவும் சைனா சீப்பு. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது கீழடியில் ஆராய்ச்சி நடக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே யானை தந்தத்தில் சீப்பு செய்து செய்த ஒரே இனம் நம் தமிழ் இனம் மட்டும்தான். சாதாரண இனம் கூட்டம் கிடையாது. எல்லோரும் அவனவன் மொழியில பேசுறா. நாம் அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழியில பேசிக்கொண்டிருக்கிறோம். கேரளாவில மெடிக்கலுக்கு மெடிக்கல் தான், மருந்தகம் என்ற பெயர் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் தான், ஆட்டோ என்றால் ஆட்டோ தான், கார் என்றால் கார் தான். அவனுக்கு மலையாளத்துல பேர் கிடையாது. ஆனா நமக்கு ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் சொல் இருக்கு. நீங்க அமெரிக்கா போங்க, அங்க கிறிஸ்தவர் இருக்கா. ஜானி சேவியர் என்றால் அமெரிக்காவிலையும் சேவியர் தான், ஐரோப்பாலையும் சேவியர் தான், ஜப்பான்லையும் சேவியர் தான், கேரளாவிலையும் சேவியர் தான். ஆனால் சேவியர் என்றால் சவேரியார் என்று அழைக்கிற ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழ் இனம், தமிழ் மொழி மட்டும்தான். ஜோசப் என்றால் யூசுப். ஒவ்வொரு பெயருக்கும் இங்க பெயர் ஒவ்வொரு சொல் இருக்கு. ஆண்டனி என்றால் அந்தோனி, மேரி என்றால் அவன் சென்ட் மேரிஸ்ங்கிறான், நம்ம வந்து மேரி மாதாங்கிறோம். அவன் உலகத்துல எல்லா நாட்டிலும் இங்கிலீஷ் ஆங்கிலம் பேச இங்கிலீஷ் பேசுறான். இங்கிலீஷுக்கு எல்லா நாட்டிலும் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷையே ஆங்கிலம் என்று அழைக்கிற ஒரு அகராதி பிடிச்ச இனம் நம்ம இனம் மட்டும்தான். இங்கிலீஷ்க்கே ஆங்கிலம். அப்பேற்பட்ட இனத்துல பிறந்துட்டு நாங்க யார் தெரியுமில்ல? நாங்க பெரிய படையாச்சி, நாங்க பெரிய பறையர், நாங்க தேவர், நாங்க நாடாக்குமார், நாங்க கோணாக்குமார், ரெண்டு விளக்குமாறா. என்ன அந்த சாதியை வச்சு, சாதியை வச்சு 1.5 லட்சம் மக்கள் செத்தா, ஒருத்தன் கூட சாதி செத்தவன் போய் நிக்கல. அங்கேயும் அண்ணி இருந்தா, அங்கேயும் பறையர் இருந்தா, அங்கேயும் நாடா இருந்தார், அங்கேயும் தேவர் இருந்தார், போய் காப்பாத்திருக்க வேண்டியதானே. 22 பேர் ஆந்திர காட்டுல சுட்டுக் கொல்லப்பட்டான். பறையரும் வன்னியரும் படையாச்சும் தான் சுட்டுக் கொல்லப்பட்டான். ஏன் போகல ஆந்திராவுக்குள்ள? நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வேணா தேவ மாறு நாடக மாறு வண்ணி பறையறு படையாச்சுன்னு தெரியலாம், நம்ம சித்தமும் பெரியப்பும் தெரியலாம். நீங்க தமிழ்நாடு தாண்டி எங்க போய் கால் வச்சாலும் நாங்க யார் தெரியுமில்ல 1.5 கோடி பேர் இருக்கிறோம், நாங்க யார் தெரியுமில்ல 2 கோடி பேர் இருக்கிறோம், நாங்க யார் தெரியுமில்ல 3 கோடி பேர் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவனுக்கு தெரியாது. நீங்க வாயை திறந்து பேசினால் இவர் வன்னி ரெண்டோ பறைய ரெண்டோ நாடா ரெண்டோ பல்ல ரெண்டோ தெரியாது. நீங்க வாய் வழி நீங்க வாயை திறந்து பேசினால் இவன் தமிழன், இவன் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறான் என்று தெரியும். உங்கள் தாய், உங்கள் வாய் வழியாக வருகிற உங்கள் தாய்மொழி தமிழ் தான் உங்களுடைய அடையாளம். அதை மறந்துட்டு இந்த சாதி பெருமை வச்சு ஒரு சீட் வாங்க முடியுமா? நீங்க போங்க, ஒரு நல்ல தலைவலி வருது, தலைவலி வருது.
தலைவன் போய் அந்த அது எந்த ஊரு நம்ம இறங்கினோம் பக்கத்தில் கூட்டு கூட்டேரிப்பட்டில் போயிட்டு மெடிக்கலில் போய், தம்பி நாங்கள் இந்த பொம்மூர்லேருந்து வர்றோம், நாங்கள் எங்கள் ஊரில் எங்களுக்கு ஒரு 500 பேர் இருக்கிறோம், தலைவலியாக இருக்க மாத்திரை கொடு, இருக்கட்டும் காசு கொடுமா. நாங்கள் இந்நாளுக்கு தம்பி இருக்கட்டும்பா காசை கொடுப்பா, உங்கள் சாதியை வச்சு மெடிக்கலில் ஒரு மாத்திரை கூட வாங்க முடியாது சாதியை வச்சு. ஆனால் நீங்கள் தமிழன் என்று திமிழ் கொண்டு நினைந்தால் இந்த உலகத்தை நம்மால் ஆள முடியும். அதை புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த வன்னியர் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் ஒரு வன்னியர் முதலமைச்சராக முடியாது. ஒட்டுமொத்த பறையர் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் ஒரு பறையர் முதலமைச்சராக முடியாது. ஒட்டுமொத்த கோனார் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் ஒரு கோனார் முதலமைச்சராக முடியாது. ஒட்டுமொத்த இஸ்லாமியர் ஓட்டு போட்டாலும் ஒரு இஸ்லாமியர் முதலமைச்சராக முடியாது. ஒட்டுமொத்த தேவர் ஓட்டு போட்டாலும் ஒரு தேவர் முதலமைச்சராக முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழனும் ஓட்டு போட்டால் ஒரு மாண தமிழனை முதலமைச்சராக மாற்ற முடியும். இத்தனை கோடி இருந்தான் தமிழ்நாட்டில் ஒருத்தர் நம்மளால் ஆள முடியலையே. ஏன்னா எடப்பாடி இபிஎஸ் ஓபிஎஸ் தமிழ் லிஸ்டே சேர்க்க முடியாது. அது வந்து எட்டப்பா கட்டப்பா லிஸ்ட், அது காட்டி கொடுக்குற லிஸ்ட், அது சேர்க்க முடியாது. நாம இத்தனை கோடி பேர் ஒருத்தன் ஆள முடியல. ஸ்டாலின் அதிகாரத்தை கொடுக்க துடிக்கிறோம். ஸ்டாலின் வந்து காப்பாத்திருவாரா? இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்திருவாரா சொல்லுங்க? திமுக அதிமுக இனியும் நம்பி நிற்க போறீங்களா என்ற கேள்வியை எழுப்பத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்.